Hey guys, welcome back to Hollywood World. In the video, we will talk about top 5 historical war movies. We will talk about the Telegram channel. Telegram channel link in the description. Marakama join the movies. Download the movies. Enjoy the Marakama video. Full of the video. Like the friends. Share the video. And if you are channel, subscribe to our channel. Marakama subscribe the bell button. அப்பதான் டெய்லி நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 5 2004ல் ரிலீஸ் ஆன அலெக்சாண்டர் ஐஎம்டிபிலேருந்து 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஏஞ்சலினா ஜூலி அலெக்சாண்டரோட அம்மா கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் தன்னோட லைஃப்பில் தோல்வியே சந்திக்காத த கிரேட் அலெக்சாண்டரோட வாழ்க்கை வரலாறை சொல்கிறது தான் இந்த படம். இந்த படத்தை ரொம்பவே பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. மெயினாக இந்த படத்தில் வர வார் சீன்ஸ்லாம் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு எப்பிக்கா பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். நீங்கள் அலெக்சாண்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. மூவி ஃபுல்லாவே வேற லெவலா இருக்கும். ஒரு செம்மையான ஹிஸ்டாரிக்கல் மூவி. சோ பார்க்கலனா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. நம்பர் 4 2016ல் ரிலீஸ் ஆன பென்ஹர் ஐஎம்டிபிலேருந்து 5.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்தில் நம்ம ஹீரோவை ஏமாற்றி அவரோட தம்பியை கொலை பண்ணிட்டு மொத்த ஃபேமிலியையும் பயங்கரமாக கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ எப்படி பழி வாங்குறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. மெயினாக இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் வேற லெவலாக பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். மூவி ஃபுல்லாகவே ஹை பட்ஜெட்டை போட்டு செம்ம பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருப்பாங்க. படத்தில் வர ஆக்ஷன் சீன்ஸ் அண்ட் விஷுவல்ஸ்க்காகவே தாராளமாக நீங்கள் இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். ஒரு தரமான ஹிஸ்டாரிக்கல் மூவி. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 3 2011ல் ரிலீஸ் ஆன இம்மோர்டல்ஸ் ஐஎம்டிபிலேருந்து 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு நார்மல் மனுஷனாக இருப்பார். கிங் இப்பேரியன் அப்படின்னு ஒரு மோசமான வில்லன் இருப்பான். அவனை எதிர்த்து நம்ம ஹீரோ எப்படி சண்டை போட போகிறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கும். இம்மோர்டல்ஸ் அப்படின்னு விசித்திரமான கிரியேச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் இந்த கிங் இப்பேரியன் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். இதுக்கப்புறம் காட்ஸே சண்டை போடுறதுக்காக எர்த்துக்கு வந்துடுவாங்க. அதனால் மூவி ஃபுல்லாகவே எப்பிக் ஆக்ஷனாக இருக்கும். படத்தில் ஸ்லோ மோஷன் ஃபைட் சீன்ஸ்லாம் வச்சு வேற லெவலாக எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஒரு செம்மையான ஹிஸ்டாரிக்கல் மூவியை எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்க. மூவி ஃபுல்லாகவே செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நம்பர் 2 2008ல் ரிலீஸ் ஆன 3 Kingdoms ஐஎம்டிபிலேருந்து 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் ஒரு 3 Kingdom இருக்கும். இதில் 2 Kingdom செம்மையாக சண்டை போட்டுட்ருப்பாங்க. பயங்கரமாக போர் நடந்துகிட்ருக்கோம். நம்ம ஹீரோ மக்களுக்காக போராடுற ஒரு போராளியாக இருப்பார். அப்போது ஒரு கிங்டமில் இருந்து 100 பேர் வந்து ஒரு கிங்டமோட ராஜாவை கடத்திட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த 100 பேரை அசால்ட்டாக அடித்து போட்டுட்டு நம்ம ராஜாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவார். இதனால் நம்ம ஹீரோவை ராஜா வந்து ஒரு படைத்தளபதியாக மாற்றிடுவார். இதுக்கப்புறம் ஒரு படை தளபதியா நம்ம ஹீரோ எப்படி அந்த நாட்டை காப்பாத்தினாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் வர விஷுவல்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் தாறுமாறாக இருக்கும். படத்தோட கிளைமேக்ஸில் செம்ம சென்டிமெண்டாக எமோஷ்னலாக முடிச்சிருப்பாங்க. ஒரு பயங்கரமான ஹிஸ்டாரிக்கல் வார் மூவி. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. நம்பர் 1 2004ல் ரிலீஸ் ஆன ட்ராய் ஐஎம்டிபிலேருந்து 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம பிராட் பிட் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ட்ராய் அப்படின்ற நாட்டுக்கும் கிரேக்கம் அப்படின்ற ஒரு நாட்டுக்கும் போர் நடக்குது. இந்த போரில் யார் ஜெயித்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எதுக்காக இந்த போர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணுக்காக தான். அதுவும் லவ் மேட்டர் தான். அது என்ன அப்படின்றத நீங்களே இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் வர வார் சீன்ஸ்லாம் வேற லெவலாக எடுத்து வச்சுருப்பாங்க. என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மூவி. இந்த படத்தெல்லாம் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பார்த்துருங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த 5 படமும் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த படங்களெல்லாம் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன்
ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்டு பி சேஃப் நண்பா.